உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும். நன்றாய் கவனிங்கள். ஜீவ தண்ணீர் என்பது கர்த்தருக்குரியது, ஜீவனுக்குரிய எதற்கும் ஆதாரம் அவர் மட்டும்தான். ஆனால் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து தாகம் உள்ளவர்கள் யாராய் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் வரக்கடவன் இந்த கர்த்தர் சொல்லும் பொழுது நம்ம விசுவாசித்தால் போதும், அது அப்படியே ஆகும். சில நேரம் ஆண்டவர் தொட்டார் சிலரை, சிலர் கண்களை இரண்டு விசை பேசி திறக்க வேண்டியதா இருந்தது. ஒருவருக்கு உமிநீரை தொப்பி சேருண்டாக்கி பூசி போய் வா என்று சொல்லி வர ஒரு குளம் சொல்லப்பட்டது. சிலரை தொடவே இல்லை, அவரை சிலர் தொட்டார்கள். சிலரிடத்திலே போனார், சில அவர் வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு போனார்கள். நன்றை கவனிக்கணும். விசுவாசத்திற்கு அளவு என்பது கர்த்தர் உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை செயல்படுத்துவது உங்களிடத்தில் தான் இருக்கிறது. நன்றை கவனிங்க, அது எந்த அளவு என்பதை நான் பார்த்துக்கொள்ள முடியும். அதனால தான் கர்த்தர் சொன்னார், அளவை மாற்ற நீ ஜெபம் செய்ய வேண்டாம், கொடுத்ததை பயன்படுத்தினாலே உன் அளவின் பதில் உனக்கு தெரிந்துவிடும். ஹாலேலூயா என்று சொல்லுகிறார்கள். ஹாலேலூயா. கொடுத்த அளவை பயன்படுத்து. இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் பொழுது இறங்குகிறார், வார்த்தையை அனுப்புகிறார். ஆனால் எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் ஒரு பிள்ளை அதன் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். கவனிங்கள், விதைக்கிறவனுக்கு விதையும் உண்டு, புசிக்கிறவனுக்கு ஆகாரமும் உண்டு. ஆனால் எந்த அளவிற்கும் விதைக்கலாம், எந்த அளவிற்கும் புசிக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நிலம் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.